ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனலுக்கு. எப்படி பருப்பு வடை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பை 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வடித்து எடுத்து வச்சுக்கணும். வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க, கொத்தமல்லி, கருவேப்பிலை, சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் பொடி, தேவையான அளவு உப்பு. ஒரு மிக்சியில் நம்ம கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். அதில் நம்ம சோம்பு, சீரகம், காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது, குற குறப்பாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இதில் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம், கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம், கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், பெருங்காயம் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வடை மாவு ரெடி. சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கலாம், சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கலாம். எண்ணெயை காய வச்சுக்கோங்க. நம்ம உருட்டி வச்ச பால்ஸை வடை மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். வடை வெந்து நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். சுட சுட வடை ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.